லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு பெரிய ஐடி கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் சடனாக இவ்வளோ பெருசாக ஃபாலோ ஆகும்போது அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமான்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். அதாவது லாஸ்ட்டு 3 வருஷத்தில் கோவிடுக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ்லேயே ஒரு பிக்கஸ்ட் ஃபால் அப்படின்னா அது இதுதான். ஸோ இந்த வீடியோவில் எந்த ரீசனுக்காக இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ கீழே போச்சு அண்ட் முக்கியமான விஷயம் இதை தாண்டி இன்னும் கீழே போகுமா அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் இன்ஃபோசிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு டேட்டில் இன்ஃபோசிஸ்னா ஒரு பெரிய ஐடி கம்பெனின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடியாவை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் நடத்த கூட காசு இல்லாமல் ஒரு வீடை ரெண்டுக்கு எடுத்து அந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைடு ஆஃபீஸாகவும் பேக் சைடை வீடுன்னு சொல்லி அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் இந்த இன்ஃபோசிஸ். இன்னைக்கு இன்ஃபோசிஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 50-க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸில் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்குது. இவங்க கிட்ட 343,000 எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. இன்ஃபோசிஸ் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு ஐடி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வரதுனால இவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே டாலர்ஸில் வரும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அண்ட் எப்போல்லாம் டாலர்ஸோட ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இவங்களோட ஷேர் ப்ரைஸும் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இவங்களோட ஏர்னிங்ஸ் மோஸ்ட்டாக டாலர்ஸில் வருது. ஸோ இது எல்லாமே இன்ஃபோசிஸ்க்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ். இப்போது இவங்களோட ஷேர் ப்ரைஸ் கீழே போகிறதுக்கு என்னென்ன ரீசன் சொல்லி பார்க்கலாம். ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பெரிய பொசிஷனில் இருக்கவங்க ஜாப் ரிசைன் பண்ணாங்கன்னா அது பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். அந்த வகையில் இன்ஃபோசிஸில் 20 வருஷத்துக்கும் மேலே ஒர்க் பண்ண இன்ஃபோசிஸோட எக்ஸ் பிரசிடென்ட் இங்கே ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு இன்ஃபோசிஸோட காம்படிட்டர் கம்பெனியான டெக் மகேந்திராவில் அவர் CEO-ஆக ஜாயின் பண்ணுறாரு. இந்த நியூஸ்னால இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 8% கீழே விழுந்துச்சு. சேம் டைம் டெக் மகேந்திராவோட ஷேர் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 8% மேலே போச்சு. அண்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கம்பெனி அவங்களோட குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த குவார்ட்டரில் அவங்க எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்டு அப்கமிங் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் அவங்க எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்போது நம்ம இன்ஃபோசிஸோட லாஸ்ட் 5 குவார்ட்டர் ரிசல்ட்ஸை பார்க்கலாம். லாஸ்ட்டு 2 குவார்ட்டராக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ரொம்பவே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கம்பெனி மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த வாட்டி இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது கம்பேர் டு லாஸ்ட் டைம் இவங்களோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரெவன்யூ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி கூட இன்ஃபோசிஸோட ப்ராஃபிட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அப்போலாம் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ கம்மியாக குறைஞ்சது இல்லை. மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ குறைஞ்சிருக்கு. பிகாஸ் இவங்களோட ரெவன்யூ எப்போவுமே மேலே தான் போயிருக்கே தவிர கீழே போனது இல்லை. ஸோ இந்த வாட்டி இவங்களோட ரெவன்யூ ட்ராப் ஆனதுனால இதோட இம்பேக்ட் மார்க்கெட்டில் ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு. அதனால தான் இன்ஃபோசிஸில் சடனாக இவ்வளோ பெரிய ஃபால். இன்ஃபோசிஸ் மட்டும் இல்லாமல் இன்ஃபோசிஸோட காம்படிட்டர்ஸ் கம்பெனியான HCL டெக்னாலஜிஸ், டெக் மகேந்திரா, விப்ரோ இந்த எல்லா கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரெவன்யூவும் டவுன் ஆச்சு. கம்பேர் டு லாஸ்ட் குவார்ட்டர் இந்த குவார்ட்டரில் இந்த கம்பெனிஸ் எல்லாமே கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அது எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட்டில் எதிர்பார்த்தது தான். பட் இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் மட்டும் ஏன் இவ்வளோ கீழே போச்சுன்னா மற்ற கம்பெனிஸ்லாம் கீழே போகும்னு கண்டிப்பாக எதிர்பார்த்தாங்க. பட் இன்ஃபோசிஸ் எப்போவுமே கொஞ்சம் ஹைலி எக்ஸ்பெக்டட் கம்பெனி. அதனால தான் இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ கீழே போச்சு. இப்போது இன்ஃபோசிஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னும் கீழே போகுமான்னு பார்க்கலாம். இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஐடி செக்டரில் TCSக்கு அப்புறம் இன்ஃபோசிஸ் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி செகண்ட் பிளேஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சேம் டைம் இவங்களோட காம்படிட்டர்ஸ் கம்பெனியான விப்ரோ, HCL டெக்னாலஜிஸ் அவங்கெல்லாம் என்ன பண்ணாலும் இப்போதைக்கு செகண்ட் பிளேஸுக்கு வரவே முடியாது. பிகாஸ் இன்ஃபோசிஸ் ஃபண்டமெண்டலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான கம்பெனி. இன்ஃபோசிஸோட ரீசன்ட் போர்டு மீட்டிங்கில் இந்த கம்பெனிக்கிட்ட கேஷ் ஃப்ளோ ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால மார்க்கெட்டில் அவங்களோட ஷேர்ஸை அவங்க பைபேக்லாம் பண்ணாங்க. சேம் டைம் இன்ஃபோசிஸ்க்கு பெருசாக கடன் கூட கிடையாது அண்ட் நமக்கு நல்ல டிவிடெண்ட் தர அளவுக்கு இந்த கம்பெனிக்கிட்ட நல்ல கேஷ் ஃப்ளோவும் இருக்குது. லாஸ்ட் 1 இயராக US ரெசிஷன் ஃபியர்னால வேர்ல்டில் இருக்க எல்லா மார்க்கெட்ஸும் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. இந்த இம்பாக்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ்லையும் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் லாஸ்ட் 1 இயராக பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ கம்மியாக கிடைக்குதுன்னா அது நமக்கு ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இந்த ஷேரோட ஆல் டைம் ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,850 மேலே இருக்குது. பிகாஸ் 1.5 வருஷம் கழித்து US இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனதை கட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அகெயின் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே பயங்கரமாக மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபால் எல்லாமே ஒரு ஷார்ட் டைம் மட்டும்தான். பிகாஸ் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போவுமே லாங் டைமுக்கு தான் பார்க்கணும், ஷார்ட் டைம் பார்க்கவே கூடாது. தட் மீன்ஸ் மினிமம் 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வரைக்கும் இன்ஃபோசிஸை வாங்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இதே மாதிரி அடுத்து நான் எந்த ஸ்டாக்கை பற்றி வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கைஸ் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எஜுகேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. உங்கள் யாருக்காவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
உங்கள் யார்கிட்டயாவது டிமேட் அக்கௌண்ட் இல்லை, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் தரேன், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பாபி சைனிங் ஆஃப்.